வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். போன எபிசோடில் இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் இல்லையா, அதான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட வச்சுக்கிறாங்களே, அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மகாவிஷ்ணு அரெஸ்டாகிற செய்தி கேட்டு உடனே அவருடைய சப்போர்ட்டர் சில பேர் வந்து துடி துடின்னு துடித்தாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம இன்றைக்கி பட்டி டிங்கரிங் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. இந்த மகாவிஷ்ணு பேசுனதை கேட்டு நீங்கள்லாம் அதிர்ச்சி ஆனீங்களே, சரி அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவர் இப்படி பேசுனதுக்கு, ஆனால் அவருடைய ஃபாலோவர்ஸும் அவர் சொன்னதில் தப்பே இல்லைங்க, அவர் சொன்னது கரெக்டு தான், நாங்கள் அதை தீவிரமாக நம்புகிறோம் அப்படின்னு வந்து வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க. ஏங்க, ஒரு மாற்றுத்திறனாளியே இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆன்மா கிண்மான்னு எதோ பேசிகிட்டு இருந்த பொண்ணு. ஆன்மான்றது என்ன, அதை வச்சு இவ்வளோ உருட்டு உருட்டுறாங்க. அதாவது நம்ம உடலில் இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, இது இல்லாத உள்ளுக்குள்ளார ஒரு உயிர் இருப்பதாக, ஒரு சோல் இருப்பதாக அவங்க பார்க்குறாங்க, அதை தான் ஆன்மாங்கிறாங்க. இப்போது ஒரு உடல் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆன்மா வேற ஒரு உடல்ல போயிட்டு மறுபிறப்பு எடுக்குமா, சோ அப்படிப்பட்ட ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்க சொல்றாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச நல்லதை தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இதுவும் கருத்து கிடையாது. ரொம்ப நல்லது தான் சொல்ல வராது, அது உண்மைதான், நானும் சொல்லுவேன் உண்மைதான். ஏன்னா நானும் ஒரு அடையாள சித்தர் கோயில் போன ஒரு பெண் சித்தர் வந்து பறந்துருக்காங்க. பெண் சித்தர் பறந்தாங்களா? சித்துக்கள் கை கூடும், இந்த சோழி உருட்டி பார்க்கறது, மாந்திரீகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்டயே போய் காசு கொடுத்துட்டு ஏமாறுறது, இதெல்லாம் உங்களுக்கு வேணா மன திருப்தி கொடுக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்லை. நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு படிச்சுமாமா நீங்க எப்படி இருக்கீங்க? ஓலைச்சுவடிகள்ல சில மேஜிக் மந்திரங்கள்லாம் இருக்காமே அப்படி கேட்டு கூட முடிக்கல, அதுக்குள்ள பாருங்களேன். ஏமா, ஒரு மந்திரத்தை படிச்சா நெருப்பு மலை பொழியுன்றாமா? உண்மைதான். ஏமா, ஒரு மந்திரத்தை படிச்சா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாகுமாமே? உண்மைதான். ஏமா, ஒரு மந்திரத்தை படிச்சா இங்க இருந்து அங்க பறந்து போலாமாமே? உண்மைதான். இது ஹாரி பாட்டர்ல வர ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலு இங்க சிதம்பரம் பக்கத்துல இருக்குதாமே? உண்மைதான். ஏமா, இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு கீழே வந்து பல போர்டல்ஸ் இருக்குதாமே? உண்மைதான். ஏமா, அந்த போர்டல்ஸ் யூஸ் பண்ணி வெவ்வேறு டைமென்ஷனுக்கு வேற யூனிவர்ஸுக்குலாம் போயிட்டு போயிட்டு வரலாமாமே? உண்மைதான். கேட்கறவன் கேன பையனா இருந்தா குருஜி ஓலைகள்ல பல கதை எழுதி வச்சிருக்காருன்னு எங்க தலையிலே நிறைய கட்டு போயிருவீங்க போல இருக்கு. உண்மைதான். அதாவது சித்தர்கள் எழுதி வச்ச ஓலையில மந்திரங்கள் இருந்துச்சு பாருங்க, அதை படிச்சா ஒரு மனுஷன் இங்கிருந்து அங்கே பறந்து போவானா, நெருப்பு மலை பொழியுமா, இவ்வளோ சக்தியை வச்சுருந்தானுங்க. ஆனால் வெள்ளக்காரன் இத்தூண்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நீட்டினது தான், டப்புன்னு உட்காந்துட்டான். ஐயா, நான் இவ்வளோ நாள் ஓலை கதைகளை வச்சு நான் கல்லாக கட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு குனிஞ்சிட்டானுங்க. வேறு எதுவும் நடக்கலை, வேறு எப்படி நடந்திருக்கும் சொல்லுங்கள். ஓலை கதைகள் இவ்வளோ இருக்கிறப்போ எப்படி பிரிட்டிஷார் உள்ளே வந்தாங்க, பிரிட்டிஷ்காரனுங்க எப்படி நம்மளை ஆக்கிரமிச்சாங்க, முகலாயர்கள் எப்படி உள்ள வந்தாங்க, இங்கே எப்படி ஆட்சி அமைச்சாங்க அப்படின்ற கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஓலை கதைகள் வேற ஏதாவது இருந்தா கொண்டு வந்து எங்க காதுல சொருவுங்கோ. சித்தர்கள் எத்தனை பேர் சென்னையில இருக்காங்க தெரியுமா? எல்லா சித்தர்களையும் நீங்க எங்க பாக்குறீங்களா? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அமலாசாஜி ஃபேன்ஸ் மீட் நடத்துகிற மாதிரி சித்தர்களை வச்சு அப்பப்போ ஃபேன்ஸ் மீட்டு ஒரு விருது வழங்கும் விழா இதெல்லாம் நீங்கள் நடத்துனீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம். சரி, நீங்கள் நம்ம எல்லாமே அறிவுபூர்வமாக பார்க்குறோம், ஞானபூர்வமாக தெரியுங்க நான் சொல்ல வரேன். அறிவு ஞானம், அறிவுனா என்ன, நாலேஜ்னு எடுத்துக்கலாமா, அதாவது கற்று அறிந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம், அதான் அறிவுன்னு எடுத்துக்கலாம்.
ஞானம்ன்றது என்ன? நம்ம ஆளுங்களுக்கே தெரியாது ஞானம்னா என்ன அப்படின்றது. இங்கிலீஷில் இதில் மொழிபெயர்த்தா விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். விஸ்டம்னா என்ன? அதாவது நம்ம கற்று அறிந்து வைத்திருக்கிற சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அந்த அறிவு இருக்குது பாருங்கள், அதையும் அனுபவத்தையும் கொண்டு நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அதை பார்க்குறதுக்கு நமக்கு நம்ம படித்த அறிவும் நம்மளுடைய அனுபவமும் கை கொடுக்கும். இதை வைத்து நடக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளுகிற அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அதுதான் ஞானம், விஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். இல்லை ஸ்பிரிச்சுவலாக ஞானம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு கூட நான் எதை ஞானம்னு எடுத்து பண்ணால், கௌதம சித்தார்த்தர் இருக்கார் பாருங்கள், அவருடைய இயர்லி டீச்சிங் இருக்குது பாருங்கள் புத்திசமில், அதை தான் ஞானம்னு எடுத்துக்கலாம். அதை நிர்வாணா அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. போதி மரத்துக்கடியில் கௌதம புத்தர் முக்தி அடைந்தார் மோட்சம் அடைந்தார்னு எழுதுவாங்க. அது முக்தின்னு சொல்லக்கூடாது மோட்சம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சமண மதமும் புத்த மதமும் நான் தீஸ்ட், அதாவது கடவுள் நம்பிக்கை அற்ற மதங்கள். ஆனால் இந்த ரெண்டு மதங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த இந்து மதம் அது ஒரு தீஸ்ட் மதம், அதில் இருந்த சில பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இருக்கிற புத்த மதத்தில் கலந்துருக்கலாம். ஆனால் ஏர்லி டீச்சிங்ஸ் ஆஃப் கௌதம புத்தா என்னன்னு பார்க்கணும். கௌதம புத்தர் சொல்கிற ஞானம் அப்படின்றது என்ன, நிர்வாணா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும், இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு ஒரு மெடிடேஷனில் இறங்குறாரு, அந்த தீர்வை நோக்கி நகர்றாரு. ஒரு கட்டத்தில் அவர் தெளிவு பெறுகிறார். ஞானத்தை அழகாக தமிழ்படுத்தணும் அப்படின்னா தெளிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன தெளிவு பெறுகிறார் கௌதம புத்தர் அப்படின்னா, இந்த உலகம் அது இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இதில் நாம் ஒன்றுமே கிடையாது, எல்லா உயிர்களுக்கும் இங்கே வந்து பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குது, செல்ஃப் அப்படின்ற ஒரு உணர்விலிருந்து விடுபட்டு இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த சஃபரிங்லேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் அவர் பெற்ற தெளிவு, நிர்வாணம். இவங்க சொல்கிற மோட்சம் முத்தி இதெல்லாம் என்ன தெரியுமா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த உலகத்தை பிழைச்சார், மனுஷன் வந்து மறுஜென்மம் எடுத்து பிறந்துக்கிட்டே இருப்பான், ஆன்மாவுக்கு அழிவில்லை, போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான், இந்த இடைவிடாத இறப்பு பிறப்பு அப்படின்ற சைக்கிள் இருக்குது பாருங்கள், இந்த சைக்கிள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது, இறைவனடி சேர்வது தான் ஒரே வழி அப்படின்னு தான் நம்ம இந்து மத புராணங்கள் சொல்லுது, இதிகாசங்கள் சொல்லும், ஏன் சங்ககால பாடல்களே சொல்லும், குறிப்பாக திருக்குறளே அதான் சொல்லும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாரு. அதுக்காக திருவள்ளுவரே அதை சொல்லிட்டாரு, அதனால் முற்பிறவி பிற்பிறவிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறோன்னு அர்த்தமா? கிடையாது. அவரே சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் அறிவுப்படி எது நமக்கு சரியா இருக்கோ அதை ஏத்துக்கலாம். இங்க ஆராய்ச்சி பண்ண நம்ம வரல சார். ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரே வழி. ஏன்னா நீ எதிர்த்து கேள்வி கேட்குறப்போ பகுத்தறிவை யூஸ் பண்ணி அது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறப்ப தான் ப்ராப்ளமே அரைஸ் ஆகுது. இப்போ அந்த தமிழ் ஆசிரியர் வந்து எந்திரிச்சு கேள்வி கேட்கலான்னா இவங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி வந்து பாருங்க இவ்வளோ ஆத்துணுன்னு அவசியமா? அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, கேள்வி கேட்காம இருந்துருங்க. விழிப்பாருங்க, இங்க நானும் ஒன்னே இல்ல, எல்லாம் ஒரு மாயை, உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்களும் தெளிவாயிடுவீங்க. எப்படி விழிப்பா இருக்கிறது? இந்த மாதிரி அவனாவது கண்ட கதையை வந்து சொல்லிட்டு போவான், சரி சரி கண்ட கர்மத்தை உளராத போப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விழிப்பா இருந்துக்கோங்க. நம்ம பிரபஞ்சம் நம்ம அரசு நம்மளுடைய சித்தர்கள்லாம் சும்மா கிடையாது, அவ்வளவு பெரிய ஞான அறிவு பெற்றவங்க சார். அம்மா பிரபஞ்சத்தை பத்தி எல்லாம் பேசாதம்மா, சித்தர்களுக்கு பிரபஞ்சமும் தெரியாது, பிரபஞ்சத்தை தாண்டி என்ன இருந்ததுன்னு தெரியாது, அவங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் தெரியாது, அவங்களுக்கு கிராவிட்டின்னு ஒண்ணு இருந்தது தெரியாது, ஏமா அப்படிலாம் பேசுனுகிற? இப்ப நம்ம படிப்பை படிச்சு நீங்க படிப்பு கல்வி நினைச்சு உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க, படிப்பு நம்மளுக்கு எல்லாம் வந்து சும்மா அறிவதான் வளர்க்கும். படிப்பு கல்வி நீங்க படிச்ச படிப்பு கல்வி இருக்குல்ல அது உண்மை கிடையாது, குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வச்சுக்கிறானுங்க, ஏன் இப்படி பண்றானுங்க? அடிமை கல்வி தான் நம்ம படிக்கிறோம், அது உண்மை கிடையாது. நீங்க படிக்கிற படிப்புல என்ன அடிமை கல்வி? எம்பிஏ படிச்சிருக்காங்க இந்த அம்மா, எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்களாம், அதெல்லாம் என்ன கல்வி? அடிமை கல்வின்னு சொல்றிய படிக்கிற கல்வியை, அப்புறம் என்ன இதுக்கு நீங்க வர அப்படின்னு அவங்க எச்ஓடி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஞானத்தை கத்துக்கிட்டாதான் நீங்க யாருன்னு உணர்வீங்க, நான் யாருன்னு உணர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டம் இல்ல நஷ்டம் இல்ல எல்லாத்தையும் உணர முடியும். நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுது, நீ இங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா ஓகே. அவர் முன் ஜென்மத்தை பத்தியே சொல்லல ஐயா. முன் ஜென்மத்தை பத்தியே சொல்லல ஐயா? அப்படியா சொல்லலையா? போட்டு காட்டுங்க.
போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன் ஜென்மத்தை பத்தியே சொல்லல ஐயா. ஒரு துறவியா இருக்கிறவர், தீவிரமா கடவுள நம்புறவர், அதுவும் குருஜியை வந்து ஒரு தெய்வீக குருவாக ஏற்றுக்கொண்டவர், இப்படி பொய் பேசலாமா? பேசலாமா? சொன்ன வாய் அழுகி போகுமா? போகாத. இந்த ஜென்மத்தில் நீங்க தவறு பண்ணாதீங்க, புரியுதுங்களா? இந்த ஜென்மத்தில் நீங்க மனசுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா, தப்பு பண்ணனா ஜஸ்ட் ஒரு மாற்றுத்திறனாலேயே கூட பிறகு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும்தான் ஒரு மாதிரி நினைச்சேன். இல்லை, நீங்க எல்லாருமே தான். எப்படி என்ன கேள்வி கேட்டிருக்கணும், எந்த புராணத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்லிருப்பாங்க. அந்த அம்மா எந்த புராணம் சொல்லுது? கதை எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு தான் வந்து ஆத்தாதுன்னு ஆத்துறாங்களா? சும்மா இவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு பிலீஃப் அது சொல்றாங்க பாரு. நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அது உண்மை, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது போய். நம்பிக்கை, இப்போ ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஒரு சிலர் புராணத்தை நம்புறாங்க, ஒரு சிலர் வேதத்தை நம்புறாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு பிரச்சனை கொடுக்குதா? கிடையவே கிடையாது. ஆனால் உன் நம்பிக்கை என்ன பண்ணுது? இவங்க இதனால தான் இந்த பிறப்படுத்திருக்காங்க, இவங்க இதனால தான் இப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, இவங்க இதனால தான் இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு கற்பிக்கிற பற்றியா ஒரு கற்பிதம், அதுதான் தப்பு. உன் நம்பிக்கை என்ன இன்வால்வ் பண்ணுது? என் பிறப்பை இன்வால்வ் பண்ணுது, என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுது. அப்போ அது எப்படி உன் உரிமையாகும்? அதாவது நம்ம கேட்குற ஒரு கேள்வி கூட இவங்களை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த சாரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கர்டசி கூட இந்த விஷயங்களை நம்புறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கிடையாது. எனக்கு அவங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் என்ன சொல்லுது அப்படின்றத நம்பவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்புறாங்களா, கண்மூடித்தனமா நம்புவாங்க. அது அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம், அதை கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதை நம்புறேன், நான் அதுவும் பாவ புண்ணிய இருக்குன்னு நம்புறேன். நம்புறீங்க, ரைட்டு. ஓகே, இப்போ நம்ம இப்போ என்ன பண்றோமோ நியூட்டன்ஸ் தேர்ட் லாஸ் அதுவும் சொல்லியிருப்பாரு. நம்ம என்ன பண்றோமோ திருப்பி நமக்கு வரும். நியூட்டன்ஸ் தேர்ட் லாஸ் அதுவும் சொல்லியிருப்பாரு. நம்ம என்ன பண்றோமோ திருப்பி நமக்கு வரும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இதுவா சொல்லுது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுது, கரெக்டா? இப்போ ஒரு கன்ல ஒரு புல்லட்டை ஷூட் பண்றோம், அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து புல்லட் வந்து முன்னாடி நகர வைக்கிறோம். ஆனால் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்மளையே ஒரு ஸ்டெப் பின்னாடி நகர வைக்கிறதா இல்லையா, நம்மளையே பின்னோக்கி தள்ளுதா இல்லையா? இதுதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நாம் முன்னாடி கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளே பின்னாடி தள்ள வைக்கிது இல்லையா? இதுதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அண்ட் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதை போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஃபிலாசபி பேசுறதுக்கு துடிக்கிறது. So maybe it is true. அவர் உண்மையிலே போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிட்டு கூட ஹேண்டிகேப்பாக பிறந்திருக்காங்க. இவங்க சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இவங்க திருந்தணும் அப்படின்றதெல்லாம் நாம் வந்து ஆசைப்படுறதான் நடக்குமான்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் என்ன மாதிரி சமூகத்தில் வாழ்கிறோம், மற்றவங்களுடைய பிலீஃப் எப்படி இன்னொருத்தனை காயப்படுத்துது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த், அன்பழகன்.